மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலம்பாலன்ற பகுதியில் யோக பயிற்சிகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உத்தான பாதாசனம், வயிற்று பகுதிகளுக்குரிய தேவையான ஆசனம். நிறைய பேருக்கு இப்போ தொப்பை இருக்குது, வயிறு சரியாக இல்லை அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதுக்காக வயிறு குறையிறதுக்குரிய சில பயிற்சிகளையும் வஜ்ராசனம் பத்மாசனம் போன்ற சில முக்கியமான அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய சில ஆசனங்களை பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ மாணவர்கள் அதை பற்றி செஞ்சு காமிக்க போகிறாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது உத்தான பாதாசனம், வயிற்றுக்குரிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் உங்களோட வயிற்று பகுதியை வளப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் சரியான அளவில் வச்சுக்கிறதுக்கும் இந்த பயிற்சி பண்ண போகிறோம். மெதுவாக அப்படியே படுத்துருங்க. இந்த பயிற்சிகளை மூணு பேர் செஞ்சு காமிக்கிறாங்க. இந்த மூணு பேரும் சரியான அளவில் இந்த உத்தான பாதாசனத்தை பண்ண போகிறாங்க. இவங்க பண்ணத்தில் சில விளக்குகளோடு பண்ண போகிறாங்க. ஏன்னா எல்லாரோடையும் முழுமையான நிலையை பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே முடியாது. தொடர்ந்து நம்ம பயிற்சிகள் பண்ண பண்ண தான் இதோடைய முழுமைத்தன்மையை நம்ம யோகாவில் பண்ண முடியும். ஸோ பண்ண முடியாத ஆட்கள் என்னெல்லாம் பண்ணலாம், கைகள் சப்போர்ட்டோட அல்லது கால்களை மடக்கி காலை மேலே தூக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விதி விளக்குகளோட இன்னைக்கு பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம். கால்களை ஒன்றா சேர்த்துக்கோங்க, கைகள் உடம்பை ஒட்டி வச்சுக்கோங்க. மெதுவாக உங்களுடைய வலது கால்களை மூச்சு இழுத்து மெதுவாக தூக்குங்க. இன்ஹேல் அப். இதில் முதல்ல பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் பண்ணுவாங்க. அடுத்து அவங்களால இந்த பொசிஷனில் நிறுத்த இயலாத நிலையில் கைகளை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கலாம். மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே டவுன் பண்ணுங்க. ஸ்லோலி டவுன். இப்படி நேரடியாக இறக்க முடியலன்னா கால்களை மடக்கி கூட இறக்கலாம். மெதுவாக மூச்சு இழுத்து இடது கால்களை மெதுவாக மேலே தூக்குங்க. மெதுவாக தூக்குங்க, மூச்சோடு சேர்ந்து பண்ணுங்க, தளர்வாக பண்ணுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே டவுன் பண்ணுங்க. இப்போ கால்களில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் முழுமையாக வயிற்றுப்பகுதியை நோக்கி போகும். நம்ம கிக் நடக்கிறோம், நின்றுக்கிட்டே தான் அதிகபட்ச வேலைகள் பார்க்குறோம். கீழே உட்காந்து எந்திரிக்கிற பழக்க வழக்கம் நம்ம கிட்ட குறைஞ்சிட்டு வருது. சரியான இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த பயிற்சி உங்களோட வயிற்றுப்பகுதிகளை நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் முழுமையாக இரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கும் பலன் அளிக்கும். மெதுவாக மறுபடியும் உங்களுடைய வலது கால்களை மேலே தூக்குங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே டவுன் பண்ணுங்க. அப்படியே இடது கால்களை மெதுவாக தூக்குங்க. அப்படியே மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ இரண்டு கால்களையும் சேர்த்து தூக்க போகிறோம். மெதுவாக மூச்சு இழுத்து ரெண்டு கால்களையும் மெதுவாக தூக்கணும். மெதுவாக தூக்கத்தில் தான் அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து உங்களுக்கு பயிற்சி முழுமையாக உணர முடியும். வேகமாக பண்ணிங்கன்னா எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும். மூச்சோடு சேர்ந்து மிக மெதுவாக பண்ணணும். மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. இதே மாதிரி மூன்றிலிருந்து ஐந்து முறை வரைக்கும் பண்ணலாம். ஒவ்வொரு பயிற்சிகளுக்கு முன்னாடியும் அந்த பயிற்சிகள் முடித்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சவாசனில் ஓய்வு எடுக்கிறதுல அடுத்த பயிற்சிகள் செய்கிறதுக்கு உங்கள் உடல் தயார் நிலைக்கு வந்துடும். அடுத்து பண்ண போகிறது வஜ்ராசனம் பண்ண போகிறாங்க. மொத்தம் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஆசனம், நம்ம உணவு உண்டப்பின் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் இந்த வஜ்ராசனம் மட்டும்தான். வஜ்ரம்னா வைரம்ன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. வஜ்ரம்னா முதுகு தண்டுவடம்ன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. முதுகு வலி தொந்தரவு இருக்கிறவங்க கூட இந்த ஆசனம் தொடர்ந்து பண்ணத்தில் முழுமையான பலன் கிடைக்கும். மெதுவாக அப்படியே எந்திரிச்சு வஜ்ராசன நிலைக்கு வந்துடுங்க. கால்களை ஒன்றா சேர்த்துட்டு கை மேலே தூக்கி மெதுவாக வலதுபுறம் இடதுபுறம் உருட்டுங்க. இடது பக்கமாக திரும்பி வலது கை தரையில் ஊனி எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. வஜ்ராசன நிலைக்கு வந்துடுங்க. ஆரம்ப கட்டத்தில் எல்லாராலையும் இந்த வஜ்ராசனம் இப்படி இதே மாதிரி தொடர்ந்து உட்கார முடியாது. சில பேருக்கு முழங்கால் வலி இருக்கலாம்,
அல்லது கணுக்கால வலி இருக்கலாம் அப்படி இருக்கறவங்க ஒரு டவலோட சப்போர்ட்டோட இந்த ஆசனத்தோட பலன் அனுபவிக்கிறதுக்காக இந்த போஷன் டவலோட பண்ண போறாங்க உங்களுடைய கணுக்காலுக்கு அடியில இந்த டவல ரெஸ்ட் பண்ணிட்டு கால்கள் அது மேல வச்சு இந்த மாதிரி உட்கார்ந்தீங்கனா உட்கார்றதுக்கு இன்னும் வசதியா இருக்கும் இதிலே முக்கியமான விஷயம் கால் பெருவிரல்கள் ஒன்னு மேல ஒன்னு இருக்க கூடாது கால்கள் ரெண்டும் விரல்கள் ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு தொட்ட நிலையில இருக்கணும் கண்களை மூடி நல்ல மூச்சு இழுத்து விடுங்க நல்ல வஜ்ரம் மாதிரி உடம்பு நல்ல வலிமை அடையும் அதிகமா தெரியாம சாப்பிட்டீங்க சாப்பாடு செரிமானம் ஆகல அப்படினா இந்த ஆசனத்துல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்தீங்கனா அதோட செரிமானம் வந்து நல்லா தூண்டப்படும் ரிலாக்ஸ் முழங்கால் வலி இருக்கறவங்க இந்த ஆசனத்துக்கு தலவாணி வச்சு தலவாணி மேல கூட உட்கார்ந்து பயிற்சி பண்ணலாம் அடுத்த பயிற்சி பத்மாசனம் பத்மாசனம் மிக சிறப்பான ஆசனம் மிக முக்கியமான ஆசனம் பத்மம் அப்படினா தாமரை நம்ம உட்கார்ந்து இருக்கத்துல நம்மளுடைய உடல் தாமரை வடிவத்துக்கு வரும் நம்ம உடம்பல இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகளை பெரியவங்க வந்து தாமரை வடிவத்துல தான் சொல்றாங்க அதாவது சக்கரங்கள் சக்ராஸ் அப்படினு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஆசனம் பண்ணதுலயே நம்மளுடைய அனைத்து சக்கரங்களும் நல்ல எனர்ஜைஸ் ஆகும் அப்படியே மெதுவா பத்மாசனம் போடுங்க உங்களுடைய வலது கால் எடுத்து இடது தொடை மேல நல்ல மேல தூக்கி போடுங்க உங்களுடைய குதிங்கால் அடி வயிற்று தொடணும் இப்போ இடது கால் எடுத்து வலது தொடை மேல போடுங்க யாராலயாவது இந்த முழுமையான நிலை பண்ண முடியலனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு கால் மட்டும் மேல தூக்கி போடலாம் ஹர்த்த பத்மாசனம் பாதி நிலையிலான பத்மாசனம் தியான நிலை ஆசனங்கள்ல இதுவும் ஒன்று இந்த வலது கால் போட்டு நீங்க பத்மாசனம் பண்ணதுல உங்களுடைய இடது பக்கத்துல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனையும் வேலை பாக்கும் நீங்க இதல மூச்சு கவனிச்சு பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல பத்மாசனம் போடுறதுல உங்களுடைய இடது மூச்சு மட்டும் நல்ல சீரா இயங்கும் காலை மாத்துனோனே உங்களுடைய நாசில்ல இருக்கக்கூடிய காற்றோட்டம் மாறிடும் இப்ப அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இடது காலையும் போட்டுலாம் ரெண்டு காலையும் போடுறது மிக சிறந்த விஷயம் இத வந்து 30 நொடிகள்ல இருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் கூட இந்த பயிற்சிகளை தினமும் பண்ணலாம் அப்படியே உங்களுடைய இடது கால் எடுத்து வலது தொட மேல போடுங்க செய்ய முடியாத உங்களுக்கு அர்த்த பத்மாசனம் செய்றாங்க பாருங்க ஒரு கால் மட்டும் போட்டுட்டு இன்னொரு காலை சுகாசனத்துல சம்னா சாதாரணமா நம்ம சமணம் விட்டு உட்கார்ற மாதிரி உட்கார்ந்திருக்காங்க ரிலாக்ஸ் இன்றைய யோகாசன பயிற்சிகள்ல நம்ம பத்மாசனம் வஜ்ராசனம் வயிற்று பகுதிகளுக்காக உத்தான பாதாசனம் செஞ்சு காமிச்சாங்க நம்மளுடைய மாணவர்கள் அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணி முழுமையான ஆரோக்கியம் பெறணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்